நாகராஜ். சாரி 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 சாரி, பொள்ளாச்சி பார் நாகராஜ். இப்படி சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். இந்தியாவையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கு தற்போது சிபிஐ வசம் சென்று வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்த பொள்ளாச்சி வழக்கின் முக்கிய குற்றவாளியாக இருப்பவரே இந்த பார் நாகராஜ் தான். இதைத்தான் ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அப்போதே சொன்னார்கள். ஆனால் பொள்ளாச்சி கயவர்களை கைது செய்த போது இவர் மட்டும் ஜாமீனில் எளிதாக வெளியே வந்தார். காரணம், இவர் அதிமுக தலைமைக்கு மிக மிக வேண்டியவர். அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் இவருக்கு வலதுகை போன்றவர்கள். மேலும் தனக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடமே நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருப்பதை அவர் வாயாலேயே மீடியாவிற்கு கூறியவர்தான் இந்த பார் நாகராஜ். இப்படிப்பட்ட பார்நாகராஜை போலீசார் ஜாமீனில் வெளியே விடவில்லை என்றால் அவர் மாட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் அதிமுக முக்கிய புள்ளிகளையும் மாட்டிவிட்டு இருப்பார். அதனால்தான் அதிமுக கட்சியே அவரை லாவகமாக ஜாமீனில் வெளியே அனுப்பியது. அதே நேரத்தில் சில போலீஸ்காரர்களை மட்டும் கயவர்களுக்கு உதவி செய்ததாக காவல்துறை கைது செய்தது. இந்நிலையில் வெளியே சுதந்திரமாக சுற்றி வந்த பார் நாகராஜை சென்ற வாரம் போலீசார் கைது செய்தனர். காரணம், 100% அதிமுக அரசியல். அதாவது, தற்போது பொள்ளாச்சி வழக்கை சிபிஐ விசாரித்து வருவதால் அது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் பார் நாகராஜ் பெயர் அடிபட்டு கொண்டே இருப்பதால் பார் நாகராஜை சிபிஐ என் நேரத்திலும் கைது செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கவும் அதிமுக முக்கிய புள்ளிகள் சிக்காமல் இருக்கவும் இந்த பித்தலாட்ட கைது நடவடிக்கை. அது எப்படி என்று சந்தேகம் உங்களுக்கு வருகிறது அல்லவா? இதோ அதற்கான விரிவான பதில். பொள்ளாச்சியில் உள்ள வாலிபர் ஒருவர் நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சென்ற வாரம் அந்த நாயை விலைக்கு விற்றுள்ளார். அந்த நாயை 25,000 ரூபாய்க்கு சபரீசன் என்பவர் விலைக்கு வாங்கியுள்ளார். இதில் சம்பந்தமே இல்லாமல் பார் நாகராஜின் ஆட்கள் புகுந்து நாய் வளர்த்த இளைஞரை நொறுங்க அடித்து துவைத்துள்ளனர். இதனால் இதற்காக புயல் பாதிப்பு பேரிடர் மீட்பு குழுவை போல தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட போலீசார் விரைந்து வந்து பார் நாகராஜை அடிதடி வழக்கில் கைது செய்தனர். அதன் பின்னர் கைது செய்யப்பட்ட பார் நாகராஜை ஜெயிலில் போடவில்லை, அதற்கு மாறாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் போலீசார். காரணம் என்னவென்றால், ஜெயிலில் போட்டால் சிபிஐ அவரை எளிதாக காவலில் எடுத்து விசாரித்து விடும் என்பதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நெஞ்சுவலி என்று பொய் சொல்லி ஒரு மாதம் அப்படியே பெட்டில் அட்மிட் செய்துவிட்டால் வழக்கு விசாரணையில் இருந்து சிறிது காலம் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். ஆனால் பார் நாகராஜை பரிசோதித்த டாக்டர்கள் பித்திராட்டமாக தூங்கி கொண்டிருந்த பார் நாகராஜை எழுப்பி, தம்பி போங்க தம்பி என்று சொல்லி அவருக்கு நெஞ்சுவலி இல்லை என்று சர்டிபிகேட் கொடுத்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டனர். இதனால் விசுவாச போலீசாரின் மொத்த பிளானும் தவிடு பொடியாகிவிட்டது. இந்த பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி போலீசாரும் அதிமுக அரசியல்வாதிகளும் முக்கிய விஐபிக்களும் சிக்காமல் இருக்கவும் வருகிற தேர்தலில் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பார் நாகராஜை சினிமா பாணியில் இப்படி ஒவ்வொரு வினாடியும் போலீசார் பாதுகாத்து பாதுகாத்து வருவது வேதனையாக உள்ளது. இவர்கள் எல்லாம் போலீசா என்று நம்மை யோசிக்க வைக்கிறது. இவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த கயவர்களால் கொடுமை நடந்திருந்தால் இந்த போலீசார் இப்படி பாதுகாத்து வருவார்களா? போலீஸ் என்றால் சட்டம், நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஆனால் இவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுவது போல தெரியவில்லை. இதனால் சிபிஐ பார் நாகராஜை இந்த ஒரு நபரை முறையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் விசாரித்தால் பல அதிமுக அரசியல் புள்ளிகளும் விஐபிகளும் போலீஸ் அதிகாரிகளும் விரைவில் சிக்குவார்கள். இதனை சிபிஐ வெளிப்படையாக விசாரிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.